வணக்கம். கிருஷ்ணா வேளாண்மை கல்லூரி சார்பாக மீண்டும் உங்களுக்கான ஒரு பதிவு. வாங்க, நிலக்கடலை சாகுபடி பத்தி பார்ப்போம். பொதுவா நிலக்கடலை களிமண்லையும் சரி செம்மண்லையும் சரி நல்லாவே வளரும். முதல்ல நம்ம நிலத்தை இரண்டு தடவை உழுதுட்டு தொழு உரம் போட்டு மூன்றாவது தடவை உழுது தாங்க பயிரிடுவாங்க. அப்போதான் மண்ணும் தொழு உரமும் கலந்து நிலத்தை நல்லா வலிமைப்படுத்தும். இரண்டாவது தடவை உழுதுட்டு தான் வாய்க்கால் வரப்பு போடணும். அதுவும் 12 அடிக்கு 6 அடி என்ற அளவுல தாங்க போடணும். போட்ட பாத்தி எல்லாம் விதைப்பதற்கு ஏற்ப பக்குவப்படுத்தணும். அளவு சின்னதா இருந்தாதான் தண்ணீர் நல்லா பாயும்னு சொல்வாங்க. பெரும்பாலும் ஆடி சித்திரை மார்கழி பட்டம் பார்த்து தாங்க விதைப்பாங்க. விதைப்பதற்கு முன்பு விதை நேர்த்தி பண்ணி தான் விதைக்கணும். அதுக்கு நாங்க எடுத்தது தான் ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் உரம். சுமார் 5 சென்டிமீட்டர் ஆழத்துல 15-10 என்ற இடைவெளியில தாங்க விதைச்சோம். பெரும்பாலும் களைக்கொத்தி வச்சு தாங்க பயிரிடுவாங்க. அதற்கு காரணம் முளைப்பு திறன், வேர்பிடிப்பு மற்றும் மகசூல் அதிகரிப்பு தான். மேலும் பயிரிட்ட பிறகு மண்புழு உரம் போட்டு நீர் பாய்ச்சணும். மண்புழு உரம் என்பது செயற்கை உரங்களுக்கு மாற்றான இயற்கை உரம். பெரும்பாலும் இயற்கை உரம் பயன்படுத்தினால் மண் வளமும் பெருகும், மகசூலும் அதிகரிக்கும். நீர் பாசனம். இந்த நீர் பாசனம் தான் வேர்க்கடலை முளைப்பு தட்டுவதற்கான உயிரூட்டின்னு சொல்வாங்க. பொதுவா 5-7 நாள்ல முளைப்பு வரும். மீண்டும் நீர் பாசனம் விட்டு களைகளை எடுக்க வேண்டும். வாரம் ஒரு முறை களைகளை எடுப்பதை வழக்கமாக கொள்ளவும். வயலை சுத்தமாக வைப்பது நல்லது. 45வது நாட்கள் பூக்கள் வந்துவிடும். பிறகு ஹியூமிக் ஆசிட் என்ற இயற்கை உரத்தை பயன்படுத்தினோம். ஹியூமிக் ஆசிட் என்பது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்களை வேர் வரை எடுத்து செல்லும். ஆகவே செடி நன்றாக வளரும் என்பதே இதற்கு முதன்மையான காரணம். நாங்க ஹேண்ட் ஸ்ப்ரேயர் மூலம் தாங்க தெளிச்சோம். 47-50வது நாட்கள்ல பிஞ்சு பிடிக்கும். மண் அணைப்பு, இதுதான் மிகவும் முக்கியமான செயல்பாடு. 47-50வது நாட்கள் தான் பெரும்பாலும் மண் அணைப்பு பண்ணுவாங்க. இதன் மூலம் பிஞ்சு பிடிப்பு அதிகரிக்கும். அறுவடை பருவம், அதாவது மேலே உள்ள இலைகள் நிறம் மாறி உதிரும் பொழுதுதான் அறுவடை செய்ய வேண்டும். மேலும் நிலக்கடலை பழுப்பு நிறமும் கருமை புள்ளிகளும் இருப்பதுதான் இதன் அறிகுறி. அறுவடை செய்யும் முன்பாகவே தண்ணீர் பாசனம் வேண்டும். பின்பு அறுவடை நடைபெறும். அறுவடை செய்த செடிகளை வெயிலில் காய வைக்க வேண்டும். நல்ல காய வைத்த நிலக்கடலையே நல்ல விலை போகும். பிறகு செடியில் இருந்து நிலக்கடலையை பிரித்து எடுக்க வேண்டும். இச்செயலை மிஷின் மூலமும் செயல்படுத்தலாம், நேரத்தையும் சேமிக்கலாம். கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 900 கிலோ நிலக்கடலையை அறுவடை செய்தனர். அதற்கு ஆன செலவோ 20,000, எங்களுக்கு கிடைத்த வருமானமோ 60,000. சரியாக பயிர் செய்தால் வேளாண்மை மூலம் அதிக லாபம் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.